ஸோ பாலசுப்ரமணியன் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காரு. ஆர்ட்ஸ் ஸ்கூலினுடைய தலைமை ஏற்று நடத்தக்கூடியவராக இருக்காரு. அண்ட் நிறைய கலைகளை பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல இசைஞானி அவர்களை வரையணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? முதல்ல வந்து எனக்கு வந்து இசைஞானி பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த சின்ன குழந்தையிலேருந்து வளரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த தங்க மகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் பூத்திருக்கும் பாட்டு வந்து முதல்ல அந்த பீட் வரும், ஒரு மியூசிக் வரும், அது சின்ன குழந்தை வந்து கிழக்கு சத்தம் கேட்டுக்கணும். இதை டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சது எனக்கு. அது கேட்க கேட்க அதுக்குள்ளே போகும்போது என்னமோ சொர்க்கத்துக்கு போன ஒரு ஃபீல் வந்தது. அப்போ அது மியூசிக் டைரக்டர் யார் அந்த பக்கத்தை தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண் வாசனை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி வச்ச மல்லிகை மூட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஜியம் போ, அதுவும் அதே மாதிரி பண்ணுது. அது இன்னும் பேசும்போது எனக்கு ரொம்ப புள்ளரி. அது இன்ன வரைக்கும் அது என்ன உள்ள டிஎன்ஏ வரைக்கும் உள்ளே போயிடுச்சு. அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச காலத்தில் பார்க்குறேன் எனக்கு அந்த முகம் யார், இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு தோணான்னு சொன்னால் அதை வரையணும்னு ஆசைப்பட்டது. அப்படி ஸ்கெச் பண்ணி ஸ்கெச் பண்ணி பார்த்து வரைஞ்சி இன்றைக்கி ஒரு டிராயிங் சாராக இருந்து அரசு பள்ளி மேலகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவியாசிரியர் பகுதி நேரமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இது இந்த ரெக்கார்டிங்லேயும் பண்ணும்போது ரெக்கார்டிங் கனவும் எனக்கு ஒரு 8 வருஷமாக இருக்குது. நான் ரெக்கார்டிங் சென்டரில் இருந்திருக்கேன். அதில் ராஜா சார் பண்ண அவ்வளோ பாட்டுமே நான் எனக்கு மைண்டில், நீங்கள் ஒரு பீஜியம் போகல அடுத்தது தப்புனா தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு உள்ள விஷயம் போயிடுச்சு. எல்லாமே நான் குரு குருவாக தான் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு குருவாக்கி உருவாக்கிறது அது ராஜா சாரால் தான் சாத்தியம். அவர் இல்லாமல் வாழ்க்கை நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா இந்த சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டேன். அதை பேசவே முடியும். மியூசிக் பண்ணும் போதுமே அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீ நீங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, நீ கற்றுக் கொடுந்தான் அந்த அளவுக்கு ஒரு குருவாகவே உருவாக்குனதுக்கு என்னோட ராஜா குரு தான் எனக்கு இதாக. ராஜகுரு ராஜா தான் நம்ம எல்லாருக்குமே குரு. சூப்பர் சார். அண்ட் அவருடைய கைகளால் வரைஞ்ச இன்னொரு அற்புதமான இசைஞானி அவர்களுடைய படத்தை உங்களுக்கு பரிசீலிக்கணும்னு ஆசைப்படுறது. Watch it only on BSEvents.